மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற இந்த ஒரு பாலினோமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, முழு வர்க்கம் அப்படி இருக்கும்போது ஏவும் பியும் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த சைட்லேருந்து, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பேர் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிளாக இருக்குது இல்லையா. நைன் வந்து த்ரீயோட ஸ்கொயர். ஓகே, த்ரீ த்ரீ சார் நைன். எக்ஸ் பவர் ஃபோர் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர். ஓகே, ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் நைன் எக்ஸ் பவர் ஃபோர். ஓகே, மைனஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது மைனஸ் ஆகிட்ட பிறகு இது கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போது அடுத்த பேர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் டுவெல் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ கோஷன்ட்டில் இருக்கிற இந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயரை டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே வைக்கணும். டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போது ஃபஸ்ட் டேர்ம் இங்கே வந்து டுவெல் எக்ஸ் க்யூப் இல்லையா. ஸோ டுவெல் எக்ஸ் க்யூபை சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரால் நம்ம டிவிஷன் பண்ணணும். ஓகே, டூ சிக்ஸ் ஆர் டுவெல், இங்கே பவர் டூ இருக்குது, இங்கே பவர் த்ரீ இருக்குது. அப்போ த்ரீயில் டூ கழித்த பிறகு ஒரு எக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம கோஷன்ட்டில் போட்டுக்கணும். அதே போல் இங்கேயும் ஒரு முறை எழுதிக்கணும். இப்போ இந்த டூ எக்ஸால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இது கடையில் வைக்கணும். ஓகே, ஸோ டூ இன்ட்டு சிக்ஸு டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் க்யூ ப்ளஸில் வருது. தென் டூ டூ சா ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். இது மைனஸ் ஆகிடும், அதே போல் இது மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். டுவெண்ட்டி எயிட்டில் ஃபோர் கழித்த பிறகு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா AX ப்ளஸ் பி. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க எக்ஸாமில், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கோஷியண்ட்டில் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஒரு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு டூ எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே வைக்கணும். டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ். இங்கே ஒரு பிளாங்க் விட்டு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டேர்ம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஃபஸ்ட் டேர்ம் வந்து சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம டிவிஷன் பண்ணும்போது ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ண பிறகு ஒரு ஃபோர் மட்டும்தான் நம்ம கோஷன்ட்டில் போடணும். அதே ப்ளஸ் ஃபோர் வந்து இங்கேயும் போடணும். இப்போ ஃபோரால் இங்கே ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இது கடையில் வைக்கணும். ஃபோர் சிக்ஸா டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் எக்ஸு, தென் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன். இப்போ பார்த்திங்கன்னா இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஜீரோ வரணும், அப்போ தான் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ இங்கே எழுதிடலாம், கிவன் பாலினோமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். தென் ஏக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு நேராக ஒரு ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். தென் பிக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், சிக்ஸ்டீன் தான் இருக்குது. ஸோ பி ஆல்சோ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். ஓகே, ஸோ நம்ம இப்படியும் கம்பேர் பண்ணலாம். அல்லது ஏலேருந்து ஏ எக்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஜீரோ வரணும் இல்லையா. ஸோ ஏஎக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தென் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் எக்ஸ், அதாவது மைனஸ் இருக்கிறது வந்தால் போனதுன்னா ப்ளஸ் ஆகிடும். எக்ஸு எக்ஸு கேன்சல் பண்ண பிறகு ஏ ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். இப்படியும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே போல் இங்கே டைரெக்டாகவே நம்ம கம்பேர் பண்ணிடலாம், பி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். ஓகே, எனிதிங் வில் டூ. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.